வெல்கம் பேக் டு சேட்டன் சாப்பிள் இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்சன்றவரோட வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம் மூணு நிமிஷத்தில் இவரோட கதையை டக்குன்னு சொல்லிடுறேன் இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக கதையும் உண்டு அது என்னன்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம் சாம்சனோட அப்பா அம்மா கிட்ட ஒரு தேவதூதன் வந்து உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான் அவனுக்கு சாம்சன்னு பேர் வைங்க அந்த பையன் செத்தது எதையுமே தொடக்கூடாது மது அருந்தக்கூடாது தலைமுடியை வெட்டக்கூடாது இந்த மூணையும் அந்த பையன் கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும் அப்படியே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது அந்த பையன்ட்டையும் இந்த மூணு விஷயத்தையும் சொல்லியே வளர்க்குறாங்க சாம்சன் வளர வளர அவரோட பலமும் கூடிக்கிட்டே இருக்குது அந்த ஊரில் அவர் மிக சிறந்த வீரனாக இருக்காரு அவருக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி போகுது ஆனால் அந்த பொண்ணு எதிரி நாட்டை சேர்ந்தவர் சாம்சனோட அப்பா அம்மாவுக்கு எதிரி நாட்டை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை அப்பா அம்மாட்ட கோச்சிக்கிட்டு தன் காதலியை பார்க்க போகும்போது அங்கே ஒரு சிங்கத்தோட சண்டை போடுறாரு சிங்கத்தை வெறும் கையால்வே வாயை கிழித்து கொன்னிட்றாரு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதே பாதையில் போகும்போது அந்த சிங்கத்தோட வயிற்றில் ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு அந்த தேனை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த வழியாகவே போகிறாரு ஆனால் செத்தது எதையும் தொடக்கூடாதுன்ற கண்டிஷனை இந்த இடத்துல அவர் மீறி இருப்பார் ஒரு வழியாக தனக்கும் தன்னோட காதலிக்கும் திருமண ஏற்பாடே பண்ணிடுவார் ஆனால் இப்போது திருமணம் நடக்கிறது தன்னோட எதிரி நாட்டுக்குள்ள அந்த நாட்டில் இருக்கிற தளபதி சாம்சனை வந்து வம்புழுப்பார் ஒயினை தண்ணின்னு சொல்லி குடிக்க வச்சிருவார் விடுகதையெல்லாம் கேட்டு தொல்லை பண்ணுவானுங்க பதிலுக்கு இவரும் ஒரு விடுகதையை கேட்பார் நம்மளை சாப்பிட்ற வர விஷயத்திலிருந்து நமக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்துலேருந்து ஸ்வீட்டான விஷயம் கிடைக்கும் இப்போது கல்யாண பொண்ணு அவங்க ஊர் தானே அதனால் கல்யாண பொண்ணுக்கிட்டேயே இந்த விடுகதைக்கு பதில் என்னென்னு கேட்பானுங்க அந்த பொண்ணுக்கும் வேறு வழி இல்லாமல் சாம்சங்கிட்ட போய் கேட்டுருவா விடுகதைக்கான பதிலை கரெக்டாக சொல்லிடுவானுங்க அதோட கல்யாண பொண்ணையும் மாற்றிடுவானுங்க ஸோ டென்ஷனான தலைவர் என்ன பண்ணுவாருன்னா நரியை பிடிச்சி நரியோட வாலில் தீப்பந்தத்தை கட்டி விட்டுருவார் அந்த நரி எல்லாமே எதிரி நாட்டோட வயல்களில் ஓடி எல்லா வயலையும் நாசமாக்கிறோம் இதை பார்த்து டென்ஷன் ஆனானுங்க சாம்சனோட பொண்டாட்டியும் மாமன்னாரையும் கொண்டுருவானுங்க அடுத்ததாக சாம்சனையும் கொல்ல வரும்போது கீழே கடந்த ஒரு கழுதியோட எலும்பு எடுத்து எதிரிகளான ஆயிரம் பேரை கொன்றுருவார் ஆயிரம் பேரை கொன்னதுக்கு அப்புறமா தான் எதிரிகளுக்கு உண்மையிலே சாம்சனோட பலம் என்னன்னு புரியுது இதே மாதிரி ஒரு தடவை தன்னோட எதிரி நாட்டிலருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய கோட்டை சவரை தன்னோட வெறும் கையாலே உடச்சி எறிஞ்சிட்டு வந்துடுவார் இதெல்லாம் பார்த்து பயந்து போன எதிரி நாட்டு வீரர்கள் சாம்சன் கூட நேரடியாக போராட முடியாது முதல்ல சாம்சனோட வீக்னஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு பொண்ணை அனுப்புவானுங்க அந்த பொண்ணோட பேர் டெலிலா பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பா அந்த பொண்ணோட அழகில் மயங்கின சாம்சன் தன்னோட கடைசி வீக்னஸான தலைமுடியை பற்றியும் சொல்லிடுவார் இப்போ எதிரிகள் வந்து தன்னோட தலைமுடிய வெட்டினோன்னே சாம்சனுக்கு இருந்த சக்தி எல்லாமே போயிடும் சாம்சனை எதிரி நாட்டுக்காரங்க பிடிச்சி அவரோட கண்ணவே நோண்டிடுவாங்க கண்ணு குருடான சாம்சனை செக்கிலுக்கு வச்சு டார்ச்சர்லாம் பண்ணுவானுங்க இப்போது எதிரி நாட்டு கோவிலில் ஒரு திருவிழா நடக்கும் மொத்த ஊரும் அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கும் மக்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல சாம்சனையும் கூட்டிட்டு வந்து நிற்க வச்சிருவானுங்க கண்ணு தெரியாமல் தள்ள அடிக்கிட்டே சாம்சன் ஒரு பெரிய தூண் மேலே சாஞ்சு நிற்பார் இந்த டைமில் சாம்சனோட முடி கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அவர் இழந்த பழைய சக்தியும் அவருக்கு திரும்ப கிடச்சிருக்கும் அவர் தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி ஒரு தூணை தள்ளிவிட அந்த தூண் இன்னொரு தூண் மேலே விழுகன்னு மொத்தமாகவே அந்த பில்டிங் ஃபுல்லாக கீழே விழுந்துடும் கடைசியில் தன்னோட எதிரி மக்கள் கூடவே சாம்சனும் செத்து போயிடுவார் ஓகே இப்போ ஆன்மீக கதைக்கு வருவோம் இப்போ நான் சொன்ன கதை புக் ஆஃப் ஜட்ஜஸ்ன்ற புக்கில் இருந்து எடுக்கப்பட்டது ஈபருஸ் எகிப்தில் இருந்து எப்படி இஸ்ரேலுக்கு வந்தாங்கன்றதை பார்த்தோம் அப்படி அவங்க வந்ததுக்கு அப்புறமே அவங்க பல பாவங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இருந்து அவங்கள மீட்டெடுக்க வந்தவங்க தான் இந்த ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்னா நீதிமான்கள் அதாவது நம்ம ஊரில் இருக்கிற ஹீரோ மாதிரி இதில் இருக்கிற கடைசி ஜட்ஜி தான் இவ்வளோ நேரம் பார்த்த சாம்சன் நான் இதுக்கு முன்னாடி மொட்டையாக எதிரிகள்னு சொன்னது பிலிஸ்தைன்ஸ் நாட்டை பற்றி தான்